ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க, தேங்காயில் கொஞ்சமாக கம்ஃபோர்ட் ஊற்றி பாருங்கள். வாங்க, எதுக்காக பண்ணுறோங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயும் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோங்க. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா, நம்ம இப்படியே வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, சீக்கிரமாகவே அழுக்காயிருங்க. அதுவும் இல்லாமல் இதை வந்து அப்படியே வைக்கிறதுனால நம்மளுக்கு இடமும் வந்து அதிகமாக வந்து பிடிக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒயரை வந்து நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒயரை நல்லா மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் ரொம்பவே சேவ் ஆகுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது இடம் ரொம்பவே உங்களுக்கு சேவ் ஆகுங்க, பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோங்க. தேங்காய் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் போதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காவை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூட ஈரமெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தொடச்சி எடுத்தாச்சுங்க. இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. கொஞ்சமாக ஒரு ட்ராப் போல் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு எல்லா பக்கமும் வந்து தேங்காயில் வந்து நல்லா தொடச்சி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து தேங்காயில் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து மசாலா பொருள்லாம் வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நாள்பட பார்த்திங்கன்னா அதில் வந்து பூச்சியெல்லாம் வந்துடுங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், இந்த ஒரு பொருள் போதுங்க. நான் இன்றைக்கி வந்து பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேங்க. பெருங்காயத்தூள் வந்து இதில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. எல்லா பக்கமும் பெருங்காயத்தூள் வந்து கலரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து மிளகாத்தூளில் வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க, கட்டியும் பிடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பூனை வந்து அதுக்குள்ளேயே இப்போ வந்து போட்டு வைப்போங்க. இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் ஸ்பூன் ஃபுல்லாகவே உள்ளே போகாதுங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி தலைகீழாக கழுத்தி வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு விட்டோன்னா எப்பயுமே வந்து ஸ்பூன் உள்ளுக்குள்ளே போயிருங்க. நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாக டப்பா நிறைய கூட நம்ம போட்டால் கூட அது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்பூன் இந்த மாதிரி தலைகீழாக கழுத்து போட்டு விட்டுருங்க. போட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக கடைகளில் போனோம்னா மளிகை சாமானமெல்லாம் வாங்கிட்டு வருவோங்க. இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கவரில் நல்லா முடித்து போட்டு கொடுத்துருவாங்க. சில சமயங்களில் இந்த முடிச்சு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து முடிச்சை வந்து எடுக்க முடியலன்னு கவரை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கவர் வந்து சீக்கிரமாகவே கழட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கவரில் வந்து ஒரு சைடாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கவரை திருப்பி விடுற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு விட்டீங்கன்னா போதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கவர் ஓப்பன் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே கவரை நம்ம கழட்டிடலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க.
பாருங்கள், நான் இப்போ பூரி செஞ்சுட்டு அது பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம கொண்டு போய் வாஷ் பண்ணோம்னா இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் மற்ற பாத்திரத்தில் படுங்க, வாஷ் பேசனில் எல்லாம் ஆகுங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்து சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அந்த மாவு சேர்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கோதுமை மாவை இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிற பக்கம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு எடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பூரா இந்த மாவில் வந்துடுங்க. நம்மளுக்கு இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து தேங்காயிலேருந்து வந்து இந்த ஓட்டு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. பாருங்கள், அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேங்காயை வந்து கேஸில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க, ரொம்பவே ஈஸியாக வந்து தேங்காய் தனியாக தொட்டி தனியான்னு வந்துடுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் எடுத்த தொட்டியே எடுத்து வச்சுருக்காங்க. இந்த தொட்டியை நம்ம தூரமாக தான் தூக்கி வீசுவோங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து காலியான தேங்காய் தொட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல்லுப்பு சேர்க்குறேங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 2 நிமிஷம் கழித்து வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்க்குறேங்க. நீங்கள் இந்த கம்ஃபர்ட்டுக்கு பதில் வேறு ஏதாவது நல்லா வாசனையாக இருக்கிற சென்ட் என்ன இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்ஃபர்ட்டே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கிட்ட வச்சிங்கன்னா போதுங்க. நம்ம கல்லுப்பில் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துருக்கனால அதில் தண்ணி வந்தால் கூட வந்து இந்த தேங்காய் தொட்டி வந்து உறிஞ்சிக்குங்க. இந்த கல்லுப்பும் வந்து கம்ஃபர்ட்டும் சேர்ந்து நல்லா ஒரு கெட்டியான பதம் வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக தான் யூஸ் பண்ண போகிறோங்க. நம்ம வந்து இதை வந்து எங்கே வேணால் வச்சுக்கலாங்க. நம்ம பாத்ரூமில் வச்சுக்கலாம், சமையல் கட்டில் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாத்ரூமில் தான் வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி வைக்கும்போது வந்து சுத்தமாகவே உங்கள் பாத்ரூமில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராதுங்க, நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.